வணக்கம் மாணவர்களே இன்றைய இரசாயனவியல் பாடத்திட்டத்திலே தரம் பன்னிரண்டுக்கான மீட்டல் வினாக்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இரசாயனவியலிலே அலகு மூன்று மற்றும் அலகு ஆறு பகுதிகளிலே உள்ள மீட்டல் வினாக்கள் மற்றும் கடந்த கால வினாக்கள் தொடர்பாக இங்கு பார்க்க இருக்கின்றோம் வினாக்களுக்கு செல்லுவோம் இப்பொழுது மாணவர்களே இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து கட்டுரை அமைப்பு கட்டுரை வினா பகுதியிலே வினவப்பட்ட ஒரு வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது நீங்கள் திரையிலே ஏ தொடக்கம் வரையில் பெயரிடப்பட்ட சோதனை குழாய்களில் பின்வரும் திண்மங்கள் அடங்கியுள்ளன ஒழுங்குமுறையில் தரப்படவில்லை என்று சொல்லப்படுது இவ்வொரு திண்மத்தையும் வெப்பமேற்றும் போது உருவாகும் விளைபொருட்கள் தொடர்பான விவரங்கள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன அதாவது அசேதன ரசாயனவியலிலே வெப்பப்பிரிகை என்ற விடயம் தொடர்பாக அந்த வெப்பப்பிரிகையை அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்கள் கேட்கப்படுகின்றன இப்பொழுது இந்த வினாக்கள் தொடர்பான விடயத்தை நாங்கள் இந்த அட்டவணையிலே பார்க்க முடியும் அதாவது உங்களுக்கு தரப்பட்ட மூலகங்களாக மக்னீசியம் நைத்ரேட் அமோனியம் கார்பனேட் அமோனியம் சல்பேட் அமோனியம் நைத்ரேட் சோடியம் பை கார்பனேட் போன்ற துன்பங்கள் தரப்பட்டிருக்கின்றன இவற்றினுடைய பிரிகை சம்பந்தமான சில கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த சேர்வைகளை இனங்காணுமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இப்ப இந்த சேர்வைகளினுடைய பிரிகையை அறிந்திருத்தல் அவசியம் இப்பொழுது நாங்கள் மெக்னீசியம் நைத்திரேட் என்கின்ற போது மெக்னீசியம் நைத்ரேட்டுகள் கூட்டம் இரண்டு நைத்ரேட்டுகள் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் அவற்றின் எண்ணோற்று வாயுவாகவும் ஓற்று வாயுவாகவும் பிரிகை அடையும் அதாவது மக்னீசியம் அவற்றின் ஆக்சைடுகளாகவும் எண்ணோட்டு வாயுவாகவும் ஓற்று வாயுவாகவும் பிரிகை அடையும் அதேபோல் இரண்டாவதாக அமோனியம் பைகா அமோனியம் கார்பனேட் அமோனியம் கார்பனேட்டினுடைய வெப்ப பிரிகையிலே அமோனியா வாயுவாகவும் சியோட்டு வாயுவாகவும் நீராகவும் பிரிகை அடையும் அமோனியம் சல்பேட் என்கின்ற போது அமோனியா வாயுவாகவும் எசடிஎஸ்ஓ போராகவும் பிரிகை அடையும் அமோனியம் வெப்ப பிரிகையிலே என் டு ஆகவும் நீராகவும் வெப்ப பிரிகை அடையும் அதேபோல் சோடியம் பை கார்பனேட் வெப்பமேற்றுகின்ற போது சோடியம் கார்பனேட்டாகவும் நீராகவும் CO2 வாயுவாகவும் பிரிகை அடையும் இங்கு சோடியம் கார்பனேட் முதலாங்கூட்ட கார்பனேட்டுகள் மேலதிக வெப்பப்பிரிகைக்கு உட்படாது ஆகவே அங்கு சோடியம் பை கார்பனேட் வெப்பப்பிரிகைக்கு உட்படுகின்ற போது எங்களுக்கு சோடியம் கார்பனேட்டும் நீரும் CO2 வாயுவும் பெறப்படுகின்றது ஆகவே இந்த பிரிகை அடிப்படையான விடயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வினாக்களாக கேட்கப்படுகின்றன முதலாவது திண்மம் ஏ என்பது மூல வெண்தூள் நீராவி சுண்ணாம்பு நீரை நிறமாக்கும் நிறமற்ற மனமற்ற வாயு சுண்ணாம்பு நீரை பால்நிறமாக்கக்கூடிய வாயு நாங்கள் படிச்சிருக்கிறோம் சியோட்டு எசோட்டுவை செலுத்துகின்ற போதும் பால் நிறமாக மாற்றும் இங்கு சல்ஃபைட்டுகள் அல்லது எசோட்டு வருவதற்கான சாத்தியப்பாடு இல்லை ஆகவே இங்கு சீட்டு வருகின்றது என்பது தெளிவாகின்றது சீட்டுவை கொடுக்குமாயின் இங்கே இரண்டு கூறுகள் சீட்டுவை வழங்கும் ஆனால் அங்கு நீராவியும் வருகின்றது அதேபோல் மூல வெண்தூளும் பெறப்படுகின்றது அதாவது வெப்ப பிரிகையின் போது மூல இயல்புடைய வெண்தூள் பொதுவாக கூட்டம் ஒன்று கூட்டம் டென்டு ஆக்சைடுகள் மூல இயல்புடையவை அதன் அடிப்படையில் இங்கு பார்க்கின்ற போது மக்னீசியம் நைத்ரேட் காணப்படுகின்றது அப்ப அவர் உட்படுகின்ற போது மெக்னீசியம் ஆக்சைடை கொடுக்க முடியும் அதே நேரம் இங்கு எண்ணோட்டு வருகின்றது ஆகவே எண்ணோட்டு வருகின்றபடியால் சுண்ணாம்பு நீரை பாலனமாக்குகின்ற வாயு என்ற வகைக்குள் நாங்கள் கொடுக்க முடியாது அதேபோல் போல் அமோனியம் கார்பனேட் உட்படுகின்ற போது அமோனியாவாகவும் நீராகவும் சி ஓட்டுவாகவும் பிரிகை அடையும் அமோனியம் சல்பேட் வெப்பப்பிரிகை உட்படுகின்ற போது என்எச் த்ரீ எச் வெப்பப்பிரிகைட்படுகின்றது அமோனிய நைட்ரைட் வெப்பப்பிரிகைட்படுகின்றபோது என் பிளஸ் எச் டூ ஆக பிரிவிடையும் சோடியம் பைகார்பனேட் போது அங்கு சோடியம் கார்பனேட்டாகவும் நீராகவும் சிஓ டூஆகாகவும் பிரிகை அடைகின்றது ஆகவே இங்கு சோடியம் கார்பனேட் மூல இயல்புடைய சேர்வை ஆகவே மூல வெண்தூள் என் கூறப்படுகின்றது ஆகவே மூல வெண்தூளை கொடுக்கக்கூடியது சோடியம் பை கார்பனேட் ஆகவே எங்களுக்கு முதலாவதாக வெப்பப்பிரிகையிலே வழங்கக்கூடியவர் உட்பட்டு மூல வெண்தூள் நீராவி சுண்ணாம்பு நீரை பால்நரமாக்கும் சிஓ டு வாயுவை வழங்கக்கூடியவர் சோடியம் பை கார்பனேட் இரண்டாவதாக வாயு நிலையில் உள்ள மூன்று விளை பொருட்களை கொடுக்குதான் அப்போ மூன்று வாயுநிலை விளைபொருட்கள் என்கின்ற போது நாங்கள் முதலே பார்த்திருந்தோம் அமோனியம் கார்பனேட்டினுடைய வெப்பப்பிரிகையிலே அமோனியா எச் டுஓ சிஓ டு போன்ற மூன்றுமே வாயு நிலையில் கிடைக்கின்ற விளைவுகளாக காணப்படுகின்றது ஆகவே அது வாயு நிலையில் உள்ள மூன்று விளைவுகளை கொடுக்கக்கூடியது அமோனியம் கார்பனேட் ஆகும் மூன்றாவதாக வடிவை நிறத்தை பெற்றுத்தரும் நிறமற்ற வாயு எங்களுக்கு நெஸ்லரின் சோதனை பொருளோட கபில நிறத்தை வழங்கும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அது ஒரு அமோனியா வாயு அந்த அமோனியா வாயுவை இந்த பிரிகையின் போது பெற்றுக்கொள்ள முடியுமா அதே நேரம் ஒரு வெண் அமிலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அமோனியம் சல்பேட்டு உட்படுகின்ற போது அங்கு அமோனியா வாயுவையும் எச்டிஎஸ்ஓ ஹோரையும் கொடுக்கின்றது ஆகவே அந்த வெண் அமிலம் என்பது எச்டுஎஸ்ஓ ஓர் ஆகவே இங்கு எங்களுக்கு கிடைக்கின்ற விளைவு அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட்டினுடைய வெப்பப்பிரிகையில மூல வெண் அமிலமும் நெஸ்லரின் சோதனை பொருளை கபில நிறமாக மாற்றுகின்ற வாயுவும் பெறப்படுகின்றது அடுத்து டி நீருடன் தாக்கம் புரிந்து மென் மூலத்துக்குரிய கரைசலை உருவாக்கும் வெண்நிறோக்சைட் அரை வெப்பநிலையில் நிறமற்ற ஈரணு வாயு செங்கபில வாயு செங்கபில வாயு என்கின்ற போது எங்களுக்கு இதிலே மக்னீசியம் நைத்ரேட் தான் செங்கபில இன்னோட்டு வாயுவை கொடுக்க போகின்றது அதே நேரம் ஒட்சிசன் வாயுவை கொடுக்க போகின்றது எம்ஜிஓ ஆக்சைட் மென் மூலோக்சைடு அப்போ ஆக்சைட் வெண்ணுற மூல ஒக்சைட் கரைசலை உருவாக்கக்கூடியது குறைந்த அளவில் கரைந்து உருவாக்க உருவாக்கக்கூடியது ஆகவே எங்களுக்கு டி என்ற சேர்வை மக்னீசியம் நைத்ரேட்டாக காணப்படுகின்றது மக்னீசியம் நைத்ரேட் எம்ஜிஓவாகவும் என்ஓ ஆகவும் ஓ ஆகவும் பிரிகை அடைகின்றது ஆகவே எங்களுக்கு இறுதியிலே எஞ்சின்ற விளைவு நாங்கள் அமோனியம் நைத்ரேட் அதனை நேரடியாக போட முடியும் இருந்தாலும் அந்த நீராவி நேர்கோட்டு கட்டமைப்பு உடைய நிறமற்ற நெஞ்சற்ற மூவணு வாயு என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அமோனியம் நைத்ரேட் இது நீங்கள் அங்காலே பார்க்க முடியும் இதில் இருக்கின்ற ரெண்டு நைதரசனும் ஒரு ஆக்சிஜனையும் சேர்த்து மண்ட நாங்கள் அங்கு என் டூவை கொள்ள முடியும் என் அது நீராகவும் மாற்றமடையும் ஆகவே எங்களுக்கு அமோனியம் நைதரே நைத்ரேட் இந்த விளைவுகளை கொடுக்கின்றது ரைட் இப்பொழுது நாங்கள் இந்த வெப்பப்பிரிகை சம்பந்தமாக அந்த வெப்பப்பிரிகையிலே என்னென்ன கூறுகள் என்ன மாதிரியான விளைவுகளை தோற்றுவித்தன என்பது தொடர்பாக இப்பொழுது இந்த திரையிலே அதனை நீங்கள் தெளிவாக அவதானிக்க முடியும் முதலாவதாக சோடியம் பை கார்பனேட்டு வெப்பப்பிரிகை காண்பிக்கப்படுகின்றது அடுத்து அமோனியம் கார்பனேட் அமோனியாவாகவும் சியோ ஆகவும் நீராகவும் வெப்பப்பிரிகை அடைகின்றது அமோனியம் சல்பேட் மூல இயல்புடைய வாயு ஒரு அமிலக்கரசன் அமில எச் கொடுக்கின்றது மக்னீசியம் நைத்ரேட் மூல ஆக்சைட் மக்னீசியம் ஆக்சைடு எனப்படுகின்ற மூல ஒக்சைட் எண்ணோட்டு வாயுவையும் ஓட்டுவையும் கொடுக்கின்றது இங்கு எண்ணோட்டு சங்கவில்கிற வாயு அமோனியம் நைத்ரேட் என் நிறமற்ற மனமற்ற நேர்கோட்டு வடிவமுடைய மூலக்கூறு நீராவியையும் கொடுக்கின்றது இப்ப இதுல மூல ஆக்சைட்டுகள் மூல வெண்தின்மம் என்று சொல்லப்படுது சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் மூல திண்மம் அதே மாதிரி மக்னீசியம் ஆக்சைடும் திண்மம் ஆகவே எங்களுக்கு இந்த பின்வரும் மோடர்லே ஏபிசிடி என் மோடலே இந்த விளைவுகள் கிடைக்கப்படுகின்றன ஆகவே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த அமைப்பு கட்டுரை வினாவுக்கான விடைகளாக இவை அமையும் அடுத்து மாணவர்களே ரெண்டாயிரத்தி பதினைந்து கட்டுரை அமைப்பு வினாவில் கட்டுரை வினாவிலே வினவப்பட்ட கேள்வி இங்கே காட்டப்படுகின்றது எம் என்னும் ஓர் உலோகம் ஆவர்த்தன அட்டவணையில் எஸ் தொகுப்பை சேர்ந்தது மிகை ஆக்சிஜன் வாயு உள்ள போது அது மஞ்சள் நிற வாலையுடன் தகனமடைந்தது திண்மம் எம்மண்ணை தருகின்றது எம்மண்ணை குளிர் நீருடன் பரிகரிக்கும் போது தெளிவான மூலக்கரைசல் எம் டூவையும் ஒரு பங்கிட்டு வலு சேர்வை எம் த்ரீயையும் தருகின்றது எம் த்ரீ ஆனது அமிலமாக்கப்பட்ட ஏஜி டூ உடன் தாக்கம் புரிந்து ஒரு நிறமற்ற ஈரணுவாயு வாயு எம் பெற்று பெற்றுத்தரும் மிக எம் டூ ஆனது உலோகம் எம் உடன் தாக்கம் புரிந்து ஒரு நிறமற்ற ஈரணு வாயு எம் ஃபைவையும் நீரில் கரையத்தக்க ஒரு சேர்வை எம் சிக்ஸையும் தருகின்றது எம் சிக்ஸின் நீர்க்கரசலுக்கான ஐதான எச்சியலை துளி துளியாக சேர்க்கையில் மிக அமிலத்தில் கரையத்தக்க எம் செவன் எனும் ஜெலட்டின் போன்ற வெண்ணிற வீழ்படி ஒன்றை தருகின்றது எம் ஆனது ஐதான அமோனியம் ஐதரோக்சைட்டில் கரைய மாட்டாது ரைட் இப்படியாக இந்த பந்தி கட்டுரை வினாக்கள் வருகின்ற போது அந்த கட்டுரை வினாக்களை நாங்கள் ஒரு தடவை வாசித்து அதற்கான ஒரு அமைப்பு படத்தினை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் இந்த திரையிலே அந்த அமைப்பு படத்தை பார்க்க முடியும் இப்படியாக பந்தியாக வருகின்ற அந்த கட்டுரை வினாக்களில் இருந்து எங்களுக்கான தரவுகளை நாங்கள் தொகுப்பதற்கான ஒரு இலகுவான வழியை நீங்கள் குறுகிய நேரத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த நாங்கள் இவரது கூறிய விடயங்களை இப்பொழுது இந்த அமைப்பு படத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது கவனியங்கள் மாணவர்களே மிகை வழியில் மஞ்சள் சுவாலையுடன் தகனம் அடைந்தல் எம் ஒன் திண்மம் பெறப்படுதாம் மஞ்சள் சுவாலை என்கின்ற போது எங்களுக்கு சுவாலை சோதனையிலே மஞ்சள் நிறத்தை கொடுக்கக்கூடிய மூலகம் சோடியம் ஆகவே அநேக மாணவ மாணவர்களுக்கு எண்ணம் அந்த சோடியத்திலே வந்திருக்கும் இதேபோல் ஒரு சேர்வை வழியிலே தகனம் அடைகின்ற போது அது மஞ்சள் சுவாலையுடன் தான் எரியும் பொதுவாக எரிகின்ற போது அப்ப அந்த ஒரு குழப்பமும் அங்கே காணப்படும் அப்ப சுவாலை சோதனையை அடிப்படையாக கொண்டிருக்க முடியுமானால் இங்கு சோடியத்தினுடைய சேர்வையாக இருக்கும் ஆனால் சாதாரண தகனத்தின் போதும் மஞ்சள் சுவாலை பெறப்படும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது எம்வன் திண்மம் பெறப்படுகின்றது அந்த எம் திண்மம் குளிர் நீரில் கரைக்கப்படுகின்றது குளிர் நீரில் கரைக்கப்படுகின்ற போது அங்களுக்கு தெளிவான மூலக்கரைசல் ஆகவே மூலக்கரைசலை கொடுக்குது என்று சொன்னால் பொதுவாக கூட்டம் ஒன்று மூலகங்கள் வழியிலேரிந்து உருவாக போற ஒக்சைட்டுகள் மூலோக்சைடுகள் என்று படிக்கிறோம் அந்த மூல ஒக்சைட்டுகள் நீரிலே கரைந்து மூலக்கரைசலை கொடுக்கும் அதே நேரம் இந்த சேர்வை எம் திரியனம் பங்கிட்டு வலு சேர்வையையும் வழங்குகின்றது எங்களுக்கு இந்த அமைப்பிலே அந்த எம் திரியர் பங்குட்டு வலு சேர்வை பெறப்படுகின்றது என்பது தெளிவாகின்றது பின்னர் அந்த எம் த்ரீ பங்கிட்டு வலு சேர்வை அமிலமாக்கப்பட்ட ஏஜி டூ ஓ ஏஜி டூ தாக்கமடைந்து நிறமற்ற ஈரணு வாயுக்கள் நிறமற்ற ஈரணு வாயு என்று சொல்லியிருக்க ஓற்று வரலாம் வரலாம் அப்படியான வாயுக்கள் என் சாத்திய பாடுகள் இங்கே இருக்கின்றன எம் டூ தெளிவான மூலக்கரைசல உலோகம் டீ யோட சேர்க்கின்ற போது நிறமற்ற ஈரணுவாயு அங்கேயும் நிறமற்ற வாயு வருது எம் போர் வேற எம் ஃபைவ் வேற அதே மாதிரி எம் சிக்ஸ் நீரில் கரையும் என்று சொல்லப்படும் ஆகவே நீரில் கரையக்கூடிய ஒரு சேர்வை பெறப்படுகின்றது அடுத்து எம் சிக்ஸ் கரைசலை அமிலத்தில் சேர்க்கேக்க ஜெலட்டினஸ் வெண் வீழ்வடிவு அந்த ஜெலட்டினஸ் என்ற வெண் வடிவு பொதுவாக நாங்கள் ஆய்வுக்கூடங்களில் வீழ்வடிவை எடுக்கின்ற போது ஒரு அந்த வீழ்வடிவு அந்த கரைசல் முழுவதுமாக பரவி காணப்படும் கொஞ்ச நேரம் விடுகின்ற போது அந்த வீழ்வடிவு கீழே வந்து அடைந்து காணப்படும் அப்ப கரைசலினுடைய அடிப்பகுதியிலே அந்த வீழ்வடிவு பெறப்படும் ஆனால் ஜெலட்டினஸ் என்கின்ற போது அந்த ஜெலட்டினஸ் வீழ்வடிவு பஞ்சு நுரை மாதிரியான அமைப்புகள் அந்த பாத்திரத்திலே தொடர்ச்சியாக காணப்படும் அந்த வீழ்வடிவு கீழே அடைந்து அடைவதற்கான சாத்தியப்பாடு குறைவு ஆகவே அது ஜெலட்டினஸ் கரைசல் முழுவதுமாக பஞ்சு மாதிரியாக அந்த வீழ்வடிவு தென்பட்டுக் கொண்டிருக்கும் அவ்வாறு அவ்வாறான வீழ்வடிவு ஒன்றை தருகின்றது என்று சொல்லப்படுகின்றது பிறகு அந்த ஜெலட்டினஸ் வீழ்வடிவை நீங்கள் ஐதான அமோனியம் ஐதரோக்சைடு கரைசல்ல கரைக்கின்ற போது அது கரையாது என்று சொல்லப்படும் அப்படியானால் இப்பொழுது நாங்கள் வழியில் மஞ்சள் சுவாலையுடன் தகனமடையக்கூடிய கூடிய தெளிவான மூலக்கரைசலை கொடுக்கும் என்று சொன்னபடியால் இந்த மஞ்சள் நிறம் என்பதை நாங்கள் சோடியமாக கருதினால் சோடியம் ஆக்சைடு புறப்படுகின்றது அந்த சோடியம் ஆக்சைடு நீரிலே கரைந்தால் தெளிவான மூலக்கரைசல் பரப்படுகின்றது ஆகவே இது சோடியமாக கருதப்படுமாயின் எங்களுக்கு இங்க சோடியத்தினுடைய ஒக்சைட்டுகள் பரப்படும் சோடியத்தினுடைய ஒக்சைட்டுகள் என்கின்ற போது சோடியம் ஆக்சைடையும் உருவாக்கும் ஒக்சைட்டுகளையும் உருவாக்கக்கூடியது குளிர் நீரில் கரைகின்ற போது ஒரு மூல கரைசலுடன் பங்குட்டு வலு சேர்வையையும் தோற்றுவிக்கின்றது ஆகவே இங்கு சோடியம் ஒக்சைட் நீரிலே கரைந்தால் சோடியம் ஐதரோக்சைட்டையே கொடுக்கும் ஆகவே அங்கு இரண்டாவதாக புறப்படுகின்ற விளைவுக்கான சாத்தியப்பாடு அங்கு இல்லை ஆகவே நாங்கள் இங்கு அவருடைய பரோக்சைடை குறிப்பிடுவோமாயின் அந்த பரோக்சைட்டின் மூலம் சோடியம் இருக்கின்ற ஐதரோக்சைடும் மாற்றம் அடைவதற்கான சாத்தியப்பாடு காணப்படுகின்றது ஆகவே அங்கு எச் டூ ஓ டூ ஒரு பங்கிட்டு வலு சேர்வை என்று சொல்லப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் ஒரு பங்கிட்டு வலு சேர்வை ஆகவே அது எச் பின்னர் அந்த எச் டூ ஓ டூ பங்குட்டு வலு சேர்வையை நாங்கள் அமிலமாக்கப்பட்ட ஏஜி டூ ஓவுடன் சேர்க்கின்ற போது அந்த ஏஜி டூ ஓவில் இருந்து எச் டு ஓ தாக்கம் தாக்கமடைந்து ஈரணு வாயு ஒன்று பெறப்படுகின்ற சொல்லப்படுது அப்ப ஈரணு வாயு என்கின்ற போது பெறப்படுகின்றது ஆகவே எங்களுக்கு அமிலமாக்கப்பட்ட ஏஜி டூ ஓடு தாக்கம் அடைகின்ற போது ஏஜியாகவும் ஒக்சிசன் வாயுவாகவும் மாற்றம் அடைகின்றது அப்பொழுது ஆகவே எங்களுக்கு இந்த எம் ஃபோர் என்பது ஒக்சிசன் வாயு என தெளிவாகின்றது மீண்டும் அந்த எம் டூ தெளிவான மூலக்கரைசல் எம் டூ தெளிவான மூலக்கரைசல் எங்களுக்கு தெரியும் சோடியம் ஐதரோக்சைட் இந்த சோடியம் ஐதரோக்சைடு உலோகம் ஒன்றுடன் தாக்கமடைதான் சோடியம் ஐதரோக்சைடு ஈரியல் உலோகங்கள் பலவற்றுடன் தாக்கத்தை மேற்கொள்ளக்கூடியது சட்டனுடன் தாக்கமடையும் எஸ்என் அலுமினியம் பிபி பெரிலியம் ஈரியல் உலோகம் இவ்வாறு நிறைய உலோகங்களுடன் தாக்கமடையக்கூடியது தாக்கமடைந்து நிறமற்ற ஈரணு வாயுவையும் நீரில் கரையும் சேர்வை பொதுவாக சோடியம் ஈரியல்பு மூலாக்கூறுகளுடன் தாக்கமடைந்து உலோகங்களுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை கொடுக்கும் ஆகவே நிறமற்ற ஈரியல்பு ஈரணு வாயு என்கின்ற போது இங்கு சாத்தியப்பாடு ஐதரசனுக்குத்தான் உயர்வாக காணப்படுகின்றது நிறமற்ற அப்ப எச் ஓ டூ போன்ற வாயுக்களுக்குள்ளே நிறமற்ற ஈரணு வாயு ஈரணு வாயுங்கின்ற போது ஐதரசன் ஆகவே நீரில் கரையும் ஒரு சேர்வை பெறப்படுகின்றது எம் சிக்ஸ் சலிவ அதிலே நாங்கள் இந்த உலோகங்களாக இதில அலுமினியத்தை குறிப்பிட முடியும் சற்றெண்ணை குறிப்பிட முடியும் மற்ற உலோகங்களையும் குறிப்பிட முடியும் இங்கு எம் சிக்ஸ் கரைசல் ஐதான எச்சியலில் கரையும் போது ஜெலட்டினஸ் வெண் படிவு ஆகவே ஜெலட்டினஸ் வெண் வீழ்படிவு என்கின்ற போது அது அலுமினியம் ஐதரோக்சைடும் ஒரு ஜெலட்டினஸ் வெண் படிவாக அமைகின்றது செட்டன் ஓய்சுவதும் ஒரு ஜெலட்டினஸ் வெண் வீழ்வடிவாக அமைகின்றது ஆகவே எங்களுக்கு இந்த வீழ்வடிவுகளுக்கான சாத்தியப்பாட்டிலே இதுல செட்டன்ஸ் இருக்க முடியும் அல்லது அலுமினியம் ஐதரோக்சைடும் இருக்க முடியும் எங்களுக்கு இறுதியாக தரப்படுகின்ற தரவு எம் செவன் ஜெலட்டினஸ் வெண் வீழ்படிவு ஐதான அமோனியம் ஐதரோக்சைடில் கரையவில்லை என்று சொல்லப்படுகின்றது ஆகவே ஐதான அமோனியம் ஐதரோக்சைடில் செட்டன்ஸ் கரைந்து செட்டன் என்ஹெச் த்ரீ ஃபோர் டைம் டூ பிளஸ் எனும் சிக்கலை தோற்றிவிக்கும் ஆனால் இந்த அலுமினியம் சிக்கலை தோற்றிவிக்காத ஆகவே எங்களுக்கு இந்த உலோகம் டி என்பது அலுமினியம் என பெறப்படுகின்றது எனவே மாணவர்களே இங்கு நாங்கள் இந்த எங்களுக்கு தரப்பட்ட பந்தியை எங்களுக்குரிய ஒரு தகவல் தொகுப்பாக மாற்றி அந்த தகவல் தொகுப்பிலிருந்து இந்த விடைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பரீட்சையில் கேட்கப்பட்டது இந்த சேர்வைகளை இனங்காணுங்கள் என்று சொல்லி எம் ஒன் எம் இருந்து எம் செவன் மட்டும் ஆகவே நாங்கள் இதை எங்களுடைய பயிற்சி எங்களுடைய வினாத்தாளிலே விரைவாக விரைவாக செய்வதன் மூலம் அவற்றிற்கான விடைகளை நாங்கள் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அடுத்து இந்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது எம் ஒன் தொடக்கம் எம் செவன் வரை மற்றும் டி ஆகியவற்றை இனங்கான்கள் கேட்கப்படுது எம் ஒன் ஆனது வெந்நீருடன் தாக்கம் உரிகையில் பெறப்படும் விளை பொருட்களை இப்பொழுது நாங்கள் அந்த சேர்வுகளை இனங் போகின்றோம் முதலே கண்டறிந்த விடைகள் இப்பொழுது உங்களுக்கு திரையிலே காட்டப்படுகின்றது சோடியம் சோடியம் பெரோக்சைடை தோற்றுவிக்கின்றது அப்ப ஆகவே இங்கு நாங்கள் சோடியம் ஆக்சைடை கருத தேவையில்லை மஞ்சள் நிற சுவாலை என்பது சோடியத்துக்குரியது வழியிலே தகனம் நடைபெறுகின்ற போதும் பொதுவான தகனத்திலும் மஞ்சள் நோ மஞ்சள் சுவாலை பெறப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே எங்களுக்கு இந்த சோடியத்துடனான விடயங்கள் பொருந்துகின்றபடியால் நாங்கள் இங்கே சோடியத்தை தேர்வு செய்ய முடியும் இதுல முன்னர் வினவப்பட்ட ஒரு வினா இங்கு எம் டூ ஆனது என் ஓ டூ ஆனது கொதி நீருடன் தாக்கமடைகின்ற போது பெறப்படும் விளைவுகள் என்று கேட்கப்படுது ஆகவே நாங்கள் டூ ஓ டூ நீருடன் தாக்கமடைந்தால் அங்கு டூ என் பிரிக அடையும் ஆகவே எங்களுக்கு என் கரைசல்கின்ற போது நாங்கள் எண்ணெய் ஓஎ்ச்சினையும் வாயுவினையும் குறிப்பிட முடியும் எம் டூ எனும் சேர்வை நீருடன் தாக்கமடைந்து இன்னத்தை கொடுக்கும் கொதிநீருடன் ஆகவே சோடியம் ஐதரோக்சைடினையும் ஓ டூவையும் வழங்குகின்றது அடுத்து மாணவர்களே ரெண்டாயிரத்தி பதினைந்து கட்டுரை வினாக்களிலே வரப்ப வினவப்பட்ட ஒரு வினா ஆஹ் கியூ மூலர் திணிவு கியூவினுடைய மூலர் திணிவு இருநூற்றி நாற்பத்தி எட்டு கிராம் மூல் மைனஸ் ஒன் என்னும் பளிங்குருவுள்ள அசேதன அயன் சேர்வை மெதுவாக வெப்பமாக்கும் போது நீரற்ற செப்பு செல்வேட்டை நீல நிறமாக்கும் பதார்த்தம் விடுவிக்கப்படுகின்றது கியூவின் நீர்க்கரசல் ஒன்று ஒன்று கம ரெண்டு கம மூன்று ஆகிய மூன்று சோதனைகள் செய்யப்பட்டன சோதனைகளும் அவதானிப்புகளும் கீழே தரப்பட்டுள்ளன இப்பொழுது எங்களுக்கு அந்த கியூவை பற்றி தெரியாது ஆனால் இந்த அவதானிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இப்பொழுது நீங்கள் இந்த திரையை அவதானிக்க முடியும் மாணவர்களே மூன்று பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கு நாங்கள் அந்த கியூவை இனங்காண வேண்டும் முதலாவது ஐதான எச்சிகள் சேர்க்கப்பட்டது நிறமற்ற வாயு வெளியேறியதுடன் கரைசல் கலங்கள் தன்மை அடைகின்றது இவ்வாயுவில் மக்னீசியம் நாடாவை எரிக்கும் போது வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்து திண்மங்கள் இரண்டு கிடைக்கின்றது என்று சொல்லப்படுது ரைட் ஐதான அமிலம் சேர்க்கப்படுது என்று சொன்னால் இங்கே இருக்க வேண்டியது மென் அமில மூலிகங்கள் அந்த மென் அமில மூலிகங்கள்ல இருந்து மென் அமில மூலிகங்கள்ல இருந்து எச் பிளஸ் ஏற்பதன் ஊடாக அங்கு ஒரு நிறமற்ற வாயு வெளியேற்றுகிறது சொல்லப்படுது நிறமற்ற வாயு என்று சொல்லிக்க நாங்கள் சி வாயுவை சொல்லலாம் மென்னமிலம் சேர்க்கப்படுறதால எஸ்ஓட்டு வாயு வரலாம் இதுல மென்னமில மூலிகம் என்று சொல்லியிருக்க டு மைனஸ் என் வாயுவை கொடுக்கலாம் ஆனால் இங்கு நிறமற்ற வாயு சொல்லப்படுது ஆகவே என்னோட்டு சாத்தியப்பாடு இல்லை இவ்வாயுவில் மக்னீசியம் நாடாவை எரிக்கும் போது அதே மாதிரி ஓ மெக்னீசியன் நாடாவை எரிக்கும் போது வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற இரண்டு கிடைக்கின்றது கலங்கள் தன்மையும் சொல்லப்பாது கலங்கள் தன்மையும் இங்கு நாங்கள் மென்னமில மூலிகங்களாக சி த்ரீ டூ மைனஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் கூட இங்க நாங்கள் சொல்லலாம் ஆனால் இப்ப இவரில் வரப்போற வாயுக்கள் சிஓவும் சிஓ டூவும் வரும் சிஓ வாயுவும் சிஓ டூவும் வரும் இங்க எங்களுக்கு கலங்கள் தன்மையை வழங்கக்கூடியவர் என்று சொல்கின்ற போது இதுக்கு கலங்கள் தன்மையை வழங்கக்கூடியதுக்கான சாத்தியப்பாடு இந்த தயோசல்பேட்டுக்கு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் அது தயோசல்பேட்டையும் ஓரளவுக்கு ஊகிக்க முடியும் ஆகவே அங்கு எஸ் ஓட்டு வருகின்றது அப்ப மெக்னீசியத்துடன் எரிக்கும் போது வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற திண்மங்கள் என்கின்ற போது கார்பைடுக்கு உடன் தாக்கத்தை எதிர்ப்பு கூற முடியாது எரிக்கும் போது என்று சொல்லப்படுது இவரோட தாக்கம் இருக்கும் ரைட் ஆகவே நாங்கள் அடுத்த தரவுக்கு போவோம் இங்கு ஏஜிஎன்னோத்திரி கரைசல் துளி துளியாக சேர்க்கப்பட்டது அப்போ ஏஜிஎன் சேர்க்கின்ற போது துளித்துளியாக சேர்க்கின்ற போது அங்கு வெண்ணிறவியல் வடிவு அது வெப்பமாக்கும் போது கருப்பு நிறமாக மாறுது என்று சொல்லப்படுது ஏஜி டூ சிஓ த்ரீ வெண்ணிறவுள் வடிவு ஏஜி டூ எஸ்ஓ த்ரீ ஏஜி டூ எஸ் டூஓ த்ரீ ஏஜி டு சி ஒக்சலேட்டுகள் கூட அங்கே வெண் வீழ்வடிவாகத்தான் காணப்படும் வாயு வெளியேறியதுடன் கரசல் கலங்கள் தன்மையை காட்டுகின்றது ஆகவே இந்த மூன்று உப்புக்களுக்கான சாத்தியப்பாடு இருக்கு வெண்ணிற வீழ்வடிவு என்கின்ற போது மூண்டுமே வெண்ணிற வீழ்வடிவை கொடுக்கும் ஆனால் வெப்பமேற்றும் போது கருப்பு நிறமாக மாறுது என்று சொல்லப்படுது ஆகவே ஏஜி டு சிஓ த்ரீயை வெப்பமாக்கி கருப்பு நிற வீழ்வடிவு பெறப்படாது ஏஜி டு எஸ்ஓ த்ரீ பெறப்படாது ஏஜி டூ எஸ் டூ நாங்கள் அங்கே வெப்பமேற்றுகின்ற போது ஏஜி டு எஸ் டூ அவர் ஏஜி டூ எஸ் ஆகவும் மாற்றம் அடைய முடியும் ஆகவே ஏஜி எஸ் என்பது கருப்பு ஆகவே எங்களுக்கு ஏஜி டூ எஸ் டூ சாத்தியப்பாடு இருக்கு அதே மாதிரி மூன்றாவது பாருங்கள் twice கரசல் துளித்திலியாக சேர்க்கப்பட்டது அங்கும் வெண்ணிற வீழ்வடிவு அது வெப்பமாக்கும் போது கருப்பு நிறமாக மாற்றம் என்று சொல்லப்படுது

அனுமானத்தின்படி இங்கு தயோசல்பேட்டுக்கான சாத்தியப்பாடு உயர்வாக இருக்கின்றது தயோசல்பேட் முதலாவது பாருங்க ஐதான எச்சியல் சேர்க்கின்ற போது கந்தக வில்வடிவையும் எசோட்டு வாயுவையும் வழங்குகின்றது அந்த கந்தக வில்வடியும் எசோட்டு வாயும் அந்த எசோட்டு வாயுதான் வாயுவாகவும் கரைசல் கலங்கள் தன்மை என்பதற்கு கந்தகமும் காணப்படுகின்றது மக்னீசியத்துடன் மக்னீசிய நாடாவை எரிக்கும் போது வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற திண்மங்களை கொடுக்கக்கூடியது மக்னீசியம் எசோட்டுவுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் ஆக்சைடையும் கந்தக வீழ்படிவையும் கொடுக்கும் ஆகவே ஆகவே நாங்கள் கியூவை இனங்காண்க அயனின் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் கட்டமைப்பை வரைய சொல்லியிருக்கு அப்பொழுது இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம் அது கயோசல்பேட் என்று சொல்லி ஆகவே தயோசல்பேட்டினுடைய லூயின் கட்டமைப்பு கேட்கப்படுகின்றது கயோசல்பேட்டினுடைய லூயின் கட் கட்டமைப்பு லூயின் கட்டமைப்பு என்கின்ற போது லூயின் கட்டமைப்பிலே புனைப்புச் சோடிகள் தனிச்சோடிகள் காட்டப்பட வேண்டும் தனிச்சோடிகள் காட்டப்படாத போது அவற்றுக்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது ஆகவே நாங்கள் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸினுடைய கட்டமைப்பு மிகவும் ஏற்றுக் கொள்ள கட்டமைப்பை கட்டமைப்பை கண்டு கேட்கப்படுது அடுத்து இரண்டாவது ஒன்று கம ரெண்டு மூன்று ஆகிய சோதனைகளில் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமன் செய்த இரசாயன சமன்பாடுகள் எழுதுக சமன்பாடுகளில் வீழ்வடிவுகளை அம்புக்குறி மூலம் காட்ட சொல்லியிருக்கு அப்பொழுது உடைய தரவுகளை கேட்டிருந்தால் அந்த தரவுகள் வினாவிலே சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே தான் அங்கு தாக்கத்தை குறிப்பிட வேண்டும் ஆகவே மாணவர்களை இங்கு கியூவை இனங்கண்டு அதனின் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் கட்டமைப்பு வரைய சொல்லி இணைக்கப்பட்டது கட்டமைப்பு வரைந்துட்டோம் கியூவை இனங்காண சொல்லி சொல்லியிருக்கு இங்கு எங்களுக்கு சோடியம் தரப்பட்டிருக்கு எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் என்று நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் ஆகவே இது இருநூற்றி நாற்பத்தி ஆறு அவரிலே நாங்கள் இவருடைய மூலர்தினிவை கணித்த மண்டால் நூற்றி பன்னெண்டை கணித்த மண்டால் நாலு சாரி இருநூற்றி நாற்பத்தெட்டு ஆறு மூன்று நூற்றி முப்பத்தி ஆறு இவர் சோடியத்துடன் இணைந்து காணப்படும் என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ ஆகவே நாங்கள் டூ ஓ த்ரீ என்கின்ற போது அதிலே சோடியத்தினுடைய மூலர் துணிவை நாற்பத்தி ஆற கழித்தமெண்டா எங்களுக்கு எஞ்சிறது தொண்ணூறு எஞ்சிர என்றது நீருக்குரிய துணிவு நீரேற்றப்பட்ட உப்பு என சொல்லப்படுகின்றது ஆகவே நீரேற்றப்பட்ட உப்பு என சொல்கின்ற போது பயனட்டுப்படி பார்த்தோமெண்டா எங்களுக்கு ஐந்து மூலக்கூறு நீர் காணப்படுது ஆகவே என்ஏ டூ ஓ த்ரீ பிளஸ் டாட் ஃபைவ் எசூ என பெறப்படுகின்றது ஆகவே நீரேற்றப்பட்ட உப்பின் சூத்திரம் என் டூ எஸ் டூ ஓ த்ரீ டாட் ஃபைவ் எசூ ஆக பெறப்படும் சோடியம் தயோசல்ஃபேட் இதுவே எங்களுடைய அந்த நீரேற்றப்பட்ட உப்பாக காணப்பட போதும் ரைட் இந்த கியூவின் பயன்பாடுகள் சொல்லப்படுது பொதுவாக இந்த தயோசல்ஃபேட் அயோடோமான நியமிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றது அயோடோமான நியமிப்புக்கள்ல நாங்கள் தயோசல்ஃபேட்டை பயன்படுத்தி அயோடீனை நியமிக்கின்றோம் அப்போ ஆய்வுக்கூடத்திலே பிரதான முதல் நியமமாக இங்கே தயோசல்பேட் பயன்படுத்தப்படுகின்றது என்பது அதனுடைய பிரதான தொழிற்பாடாக அமையும் இப்பொழுது மாணவர்களே நாங்கள் இப்பொழுது இனங்கண்ட அந்த விடயங்கள் இப்பொழுது தாக்க வடிவிலே தரப்பட்டிருக்கின்றன நாங்கள் இனங்கண்டு கொண்ட தயோசல்ஃபேட் என்ஏ டூ எஸ் டூ ஓ த்ரீ டாட் ஃபைவ் எச் ஓ அந்த தயோசல்பேட் ஆரம்பத்திலே ஏச்சியில் சேர்க்கின்ற போது கந்தக வீழ்வடிவாகவும் எஸ் டூ வாயுவாகவும் மாற்றம் அடைகின்றது கலங்கள் தன்மைக்கு காரணம் கந்தக வீழ்வடிவு அங்கு பெறப்படுகின்ற மக்னீசியத்துடன் தாக்கமடைந்த வாயு எஸ்ஓ டூ அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது ஏஜி என் கரைசலுடன் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் ஏஜி டூ எஸ் டூ த்ரீ ஆக வெண் வீழ்வடிவாக மாற்றமடையும் அந்த வெண் வீழ்வடிவு வெப்பமேற்றப்படுகின்ற போது கருப்பு நிற ஏஜி டூ எஸ் ஆகவும் இதேபோல் இயனை கரைசலுடன் தயோசல்பேட்டை சேர்க்கின்ற போது வீழ்வடிவு பெறப்படுகின்றது அதனை வெப்பமேற்றுகின்ற ஏற்றுகின்ற போது கருப்பு நிற பிபிஎஸ் வீழ்வடிவாக பெறப்படுகின்றது ஆகவே இங்கு எங்களுக்கு இந்த தாக்கங்களின் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை இனங்காண முடியும் இப்பொழுது மாணவர்களே இரண்டாயிரத்தி பதினேழு அமைப்பு கட்டுரை வினாவில் வந்த ஒரு வினாவை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் கியூ நீர்க்கரைசல் கியூவில் மூன்று அன்னியன்கள் அடங்கியுள்ளன இந்த அன்னியன்களை இனங்காண்பதற்கு பின்வரும் சோதனைகள் செய்யப்பட்டன ஒன்று தொடக்கம் ஐந்து வரையிலுள்ள ஒவ்வொரு பரிசோதனைகளுக்கும் கரைசல் கியூவின் புதிய பகுதிகள் பயன்படுத்தப்பட்டன இப்பொழுது நீங்கள் திரையிலே அந்த ஐந்து பரிசோதனைகளும் செய்யப்படுகின்றது கியூ என்ற கரைசலை எடுத்து அந்த கியூவிலே உள்ள மூன்று அன்னியன்களை இனங்காண்பதற்காக நாங்கள் இந்த ஐந்து பரிசோதனைகளை தனித்தனியே மேற்கொள்கின்றோம் இந்த பரிசோதனைகளை நீங்கள் உங்களுடைய வினாவில் வினாத்தாள் பேப்பரிலே பார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு பரிசோதனைகளையும் இப்பொழுது நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம் முதலாவதாக ஐதான ஏச்சியல் சேர்க்கப்பட்டது அங்கு நிறமற்ற வாயு வெளியேறியது ஒரு தெளிந்த நிறக்கரைசல் கிடைத்தது என்று சொல்லப்படுகின்றது ஐதான அமிலம் சேர்க்கின்ற போது நிறமற்ற வாயுக்கள் என்கின்ற போது நிறமற்ற வாயுக்களாக நாங்கள் சியோட்டு வாயு சொல்லலாம் கார்பனேட்டில் இருந்து சியோட்டு வாயு வரலாம் சல்பைட்டு இருந்து எஸ்ஓ டு வாயு புறப்படலாம் சல்பைட்டு இருந்து எச் டு எஸ் வாயு புறப்படலாம் இவ்வாறு அங்காலே கார்பன் மோனோக்சைடு அதெல்லாம் புறப்படலாம் ஆனால் கார்பன் மோனோக்சைடு அமிலத்துடன் புறப்படுவதற்கான சாத்தியப்பாடு இல்லை ஆகவே எங்களுக்கு பிரதானமாக இந்த மூன்று வாயுக்கள் இங்கே கிடைக்கக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கின்றது வெளியேறிய வாயு ஈயேட்டில் நினைக்கப்பட்ட வடிகட்டித்தாளுடன் சோதிக்கப்பட்டது அப்ப ஈசட்டேட் அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது அசட்டேட்டுடன் நினைக்கப்பட்ட வடிதாலில் நிறமாற்றம் இல்லை என்று சொன்னால் இங்கே ஹெச்டிஎஸ் இருக்க முடியாது ஹெச்டிஎஸ் உடன் பிபிஎஸ் என்ற கருப்பு வீழ்வடிவை தோற்றுவிக்கும் ஆகவே அந்த நிறமாற்றம் இல்லை என்று சொல்லப்படுது ஆகவே கார்பனேட் சல்ஃப சல்ஃப எஸ்ஓ வாயுக்கள் காணப்படலாம் ஆகவே எங்களுக்கு இதில் இருக்க போகிற கார்பனேட்டாக இருக்கும் என்று சொன்னால் சியோடுவாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே கார்பனேட் இருக்கிறதுக்கான சாத்தியப்பாடு இருக்கின்றது எஸ்ஓ ஆக காணப்படும் வாயின் அங்கே எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் காணப்படுகின்றது சல்பைட் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஆகவே இந்த ரெண்டு அந்நியன்களுக்கான சாத்தியப்பாட்டை நாங்கள் இங்கு குறிப்பிட முடியும் அடுத்தது வெண்ணிற வீழ்படிவு வடிகட்டி வேறாக்கப்பட்டு அதனுடன் ஐதான எச்சிகள் சேர்க்கப்பட்டது அந்த வெண்ணிற வீழ்படிவை வடிகட் மேலே கவனிப்போம் பேரியம் குளோரைட் கரசலுன்பு சேர்க்கப்பட்டது பேரியம் குளோரைட்டுடன் வெண்ணிற வீழ்படிவு கிடைத்தது என்று சொல்லப்படுது அப்போ வெண்ணிற வீழ்படிவு என்று சொன்னால் இங்கு பேரியம் கார்பனேட் CO2 இருந்தால் வேரியம் காபனேட்டாகவும் சல்பைட் இருந்தால் வேரியம் சல்பைட்டாகவும் வெண்ணிற வீழ்வடிவு பெறப்படும் வெண்ணிற வீழ்வடிவு வடிகட்டி வேறாக்கப்பட்டு அதனுடன் ஐதான எச்சியல் சேர்க்கப்பட்டது வாயு ஒன்று வெளியேறியதோடு வெண்ணிற வீழ்வடிவு கரைந்தது என்று சொல்லப்படுகின்றது அப்ப வெண்ணிற வீழ்வடிவு வடிகட்டி வேறாக்கப்பட்டு அதனுடன் ஐதான எச்சியல் சேர்க்கப்பட்டதாம் ஐதான எச்சியல் சேர்க்கப்படைக்க வாயு ஒன்று வெளியேறியது வெண்ணிற வீழ்வடிவு கரைந்தது என்று சொல்லப்படுது மூன்றாவது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இரு குரோமேட்டில் நிறைந்த வடிகட்டித்தாளுடன் வெளியேறிய வாயு சோதிக்கப்பட்டது செம் இருந்து பச்சை நிறம் மாறியது வெறியை பார்க்க திருப்பி பார்க்கின்ற போது குளோரைட் சேர்க்கப்படுகின்ற போது குளோரைட் சேர்க்கப்பட்டது வெண்ணிற வீழ்வடிவு கிடைத்ததாம் அந்த வெண்ணிற வீழ்வடிவுக்கு ஐதான எச்சியல் சேர்க்கின்ற போது வீழ்வடிவு கரைந்தது வாயு ஒன்று வெளியேறியது ஆகவே இந்த வேரியம் கார்பனேட்டும் மென் அமில மூலிகம் அமிலத்தில் கரையும் சல்ஃபைட்டும் அமிலத்தில் கரையும் ஆகவே இங்க எஸ் ஓ த்ரீ ஆகவே இது ரெண்டும் கரைந்து மென்னமில மூலிகம் என்கின்ற போது ஐதான் அமிலங்களில் கரையும் கரைந்து இது சியோட்டு வாயுவை கொடுக்கும் ஓ த்ரீ எஸ் ஓட்டு வாயுவை மீளவும் கொடுக்கும் வாயு அமிலமாக்கப்பட்ட வடிதால் இருந்து பச்சையாக மாறியது என்று சொன்னால் இந்த அமில டைக்ரோமேட் அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு சிறந்த ஒட்சியேட்டி ஆகவே இங்கு வருகின்ற வாயுவை அது ஒட்சியேற்றுகின்றது எங்களுக்கு சிஓ டு பிளஸ் போர் ஒட்சியேற்ற நிலையில் காணப்படுகின்றது ஆகவே சிஓ டூவை மேலதிகமாக ஒட்சியேற்ற முடியாது ஆகவே எஸ் டூவை தான் ஒட்சியேற்ற முடியும் ஆகவே எஸ்ஓ டூ ஒட்சியேற்றப்படுகின்றது ஆகவே எஸ்ஓ டூ ஒற்றியேற்றப்படுகின்றது என்றால் ஆரம்ப கரைசலிலே எங்களுக்கு சல்ஃபைட் இருப்பதற்கான தான் உயர்வு அங்கு கார்பனேட் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும் ஆகவே சல்ஃபைட் இங்கு உள்ளது என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும் அடுத்தது சரிந்த திரியும் அமோனியம் மொலிபேட் மிகையாக சேர்க்கப்பட்டு கலவை இளம் சூடாக்கப்பட்டது மஞ்சள் நிற வீழ்வடிவு இல்லை அந்த அமோனியம் மொலிப்டேட் சேர்க்கப்படுற சொன்னால் பொஸ்பேட்டுக்கான சோதனைகள் பொஸ்பேட்டுக்கான சிறப்பு சோதனை பொஸ்பேட்டை இனங்காண்பதற்கு அப்ப இங்க மைங்கல் வீழ்வடிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த கரைசலிலே பொஸ்பேட் அயன்கள் இல்லை அடுத்து சொல்லப்படுது தேவதா கலப்புலோக சோதனை என்னி கரைசல் சேர்க்கப்பட்டது ஒரு வாயு பெறப்பட்டது தேவதா கலப்புலோகம் என்கின்ற போது தேவதா கலப்புலோகத்துடன் என்ஓ த்ரீ மைனஸும் என்ஓ டூ மைனஸும் ஆன்சர் ஆகவே எங்களுக்கு அங்கே அமோனியா வாயு பெறப்படுகின்றது இந்த ஆரம்பத்தில் இந்த கேள்வியினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படுகின்ற நிறமற்ற வாயு வரும் என்று சொன்னால் இங்கு எண்ணோட்டு இருக்க முடியாது நிறமற்ற வாயுவை வழங்க முடியாது அது வாயு மைனஸ் அதே மாதிரி த்ரீ மைனஸ் வெண்ணமில மூலிகம் ஆகவே இது தேவதா கலப்புலக சோதனையில் அமோனியா வாயுவை கொடுக்கும் ஆகவே அமோனியா வாயு வரும் என்பது உறுதி ஆகவே த்ரீ மைனஸுக்கான சாத்தியப்பாடு இங்கே இருக்கின்றது அடுத்து ஆர் என்ற சேர்வைக்கு எஃஇ சிஎல் த்ரீ கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்டது ஒரு குருதி சிவப்பு நிற கரைசல் பெறப்படுகின்றது அதாவது எஃப்இ த்ரீ பிளஸ் அயன்களுக்கான சோதனையில குருதி சிவப்பு நிறம் வருது என்று சொன்னால் அங்கு டயோசைனை அயன்கள் காணப்பட வேண்டும் ஆகவே இந்த குருதி சிவப்பு நிறம் எங்களுக்கு இதிலே தயோசைனைட் அயன்கள் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றது ஆகவே எங்களுக்கு மூன்றாவது அயனாக நாங்கள் எஸ்சிஎன் என் மைனஸை குறிப்பிட முடியும் ஆரம்ப கரைசலில் எஸ் 2 த்ரீ டூ மைனஸ் தேவதா கலப்புலோக சோதனையிலே என் பிளஸ் உடனான குருதி சிவப்பு நிறத்திலே தயோசைடு அயன் காணப்படுகின்றது ஆகவே இந்த பரிசோதனையிலே இந்த வினாவிலே மூன்று வகையான அயன்கள் அந்த மூன்று வகையான அயன்களை இப்பொழுது நீங்கள் அவதானிக்க முடியும் NO3 த்ரீ மைனஸ் எஸ்இ என் மைனஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் அப்ப அதை நாங்கள் இனம் கண்டுள்ளோம் இப்பொழுது சோதனை இலக்கம் நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு இப்பொழுது கவனிக்கலாம் சோதனை இரண்டிலே நடைபெற்ற மூன்றாவது பரிசோதனை என்கின்ற போது அது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நிறமற்றதாக பச்சை நிறமாக மாற்றுகின்றது ஆகவே அதற்குரிய சமன்பாடு கேட்கப்படுது ஆகவே எஸ்ஓ டு வாயு டைக்ரோமேட் அயன்களாலே எஸ்ஓஃபோ டூ மைனஸ் அயன்களாக ஒட்டியப்படுகின்றது டைக்ரோமேட் அயன்கள் சிஆர் த்ரீ பிளஸ் அயன்களாக மாற்றப்படுகின்றன ஆகவே சிஆர் த்ரீ பிளஸ் அயன்கள் பச்சை நிறமாகவும் காணப்படுகின்றது ஆகவே இங்கு எஸ்ஓ டூ வாயு ஒற்றி ஏற்றப்பட்டு எஸ்ஓஃபோ டூ மைனஸ் அயன்களாக மாற்றப்படுகின்றது செம்மஞ்சல் டைக்ரோமேட் அயன்கள் சிஆர் த்ரீ பிளஸ் பச்சையாக மாற்றப்படுகின்றது ஆகவே எங்களுக்கு பச்சை நிறம் பெறப்படுகின்றது இந்த அயன் தாக்கத்தை நீங்கள் முழுமையான அயன் தாக்கமாகவும் குறிப்பிட முடியும் பொட்டாசியம் டைக்ரோமேட் எஸ்ஓ டூ வாயுவோடு சேர்ந்து அமில ஊடகத்துல சிஆர் குறிக்கின்றது நிலையிலே காணப்படும் ஆகவே எங்களுக்கு இந்த மூன்று அயன்களையும் நாங்கள் இனங்காணக்கூடியதாக உள்ளது அடுத்து மாணவர்களே இரண்டாயிரத்தி பதிமூன்று கட்டுரை வினாவிலே வந்த ஒரு வினாவை பார்ப்போம் ஆவர்த்தன அட்டவணையில் த்ரீ டி தொகுப்பில் உள்ள ஒரு மூலகத்தின் சேர்வைகளில் தாக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அந்த தாக்கங்களை வச்சு தாக்கங்களின் அடிப்படையில் ஏபிசிடிஇஎஸ் ஆகியவற்றை இனங்காண்க என்று சொல்லப்படுது இப்பொழுது நீங்கள் இந்த வினாவிலே வந்த அந்த அமைப்பை இப்பொழுது நீங்கள் பார்க்க முடியும் இப்பொழுது நீங்கள் தெரிய அவதானிக்க முடியும் ஏ எனும் வெண்ணிற திண்மம் வெண்ணிற திண்மம் பி கம சி எனும் சேர்வைகளை கொடுக்குது வெப்பமாக்கும் போது மஞ்சளாக மாறும் வெள்ளை திண்மம் என்று சொல்லப்படுது பி சுண்ணாம்பு நீரை பால்நிறமாக மாற்றும் நிறமற்ற மனமற்ற வாயு சுண்ணாம்பு நீரை பால்நரமாக மாற்றும் நிறமற்ற மணமற்ற வாயு என்கின்ற போது சுண்ணாம்பு நீரை நிறமாக மாற்றும் என்று சொன்னால் சி ஓட்டுவும் மாற்றும் எஸ் மாற்றும் ஆனால் இதில் அவர் நிறமற்ற மணமற்ற வாயு மூக்கை அரிக்கு மனமுடியது எஸ் டூ என ஆகவே இங்கே எஸ் ஓட்டுவை நாங்கள் கருத தேவையில்லை ஆகவே சி ஓட்டு என்று சொன்னால் இதுல இருக்கப்போகின்ற சேர்வை ஒரு கார்பனேட்டாக இருக்க முடியும் ஒரு காபனேட்டினுடைய வெப்ப பிரிகையை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இந்த கேள்வி அமைகின்றது இந்த கேள்வியிலே வெப்பமாக்கும் போது மஞ்சள் நிறமாக மாறும் வெள்ளை திண்மம் பொதுவாக மஞ்சள் நிறமான வெள்ளை திண்மம் என்று சொன்னால் இந்த விழாவிலே கவனிக்கவும் வெப்பமாக்கும் போது மஞ்சளாக மாறும் வெள்ளை திண்மம் மஞ்சள் திண்மம் என்றால் பிபிஓ எஜிஓ மஞ்சள் நிற திண்மம் இதை வெப்பமேற்றுகின்ற போது வெள்ளை நிற திண்மம் வெப்பமேற்றுகின்ற போது மஞ்சளாக மாறும் என்றால் அது நாங்கள் படிக்கின்ற ஒரே ஒரு ஆக்சைடு சற்றனோ திண்மம் தான் குளிர்நிலையில வெள்ள நிற திண்மமாகவும் வெப்புமேட்டுகின்ற போது மஞ்சள் நிற திண்மமாகவும் மாற்றம் அடையக்கூடியது ஆகவே எங்களுக்கு இந்த வினாவிலே வெப்பமாகும் போது மஞ்சளாக மாறும் வெள்ளை திண்மம் என சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் இருக்க போகின்ற இந்த கற்றியன் நீ தொகுப்பு மூலகம் செற்றன் ஆகவே இங்கு இருக்கின்ற அந்த கார்பனேட் சற்றனுக்குரிய கார்பனேட்டாக அமைய முடியும் ஆகவே சட்டன் சி த்ரீ என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும் இந்த வினாவினுடைய மேல் பகுதியிலே இருக்கின்ற வினாக்களை அணுகுவதன் மூலம் சுண்ணாம்பு நீரை பால்நரமாக மாற்றும் நிறமற்ற மனமற்ற வாயு கேர மணமுடைய வாயு என்று சொல்றோம் கேர்புடைய மூக்கை அரிக்கும் கேர இயல்புடைய வாயு அதன் அடிப்படையில நாங்கள் அந்த சோட்டுவை இங்கு கவனிக்க தேவை வெப்பமாக போது மஞ்சளாக மாறும் வெள்ளை திண்மணுகின்ற போது அந்த ஒக்சைட்லே சட்டனுடைய நிறம் வெள்ளையில் இருந்து வெப்பமேற்றும் போது மஞ்சளாக மாறும் ஆகவே இது கார்பனேட் ஆகவே சட்டன் சிஓ த்ரூ என முடிவு செய்யலாம் எச்சியல் சேர்க்கின்ற போது சட்டன் சி ஓ த்ரீ சட்டன் சிஎல் டூ ஆகவும் சி என்ற விளைவு அப்ப ஓ டூ வாயு வெறும் கார்பனேட்டுக்குள்ளே ஒரு அமிலம் சேர்க்கின்ற போது சிஎல் டூ சிஓ டூவை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இந்த கரைசல் டியின் உள்ளே அமோனியம் ஐதராக்சைடு அமோனியம் குளோரைட் சேர்க்கின்ற போது போது பண்பறை வகுப்பு கூட்டம் நான்கை சேர்ந்த சட்டன் இங்கு வில்வடிவாகும் கேர ஊடகத்திலேவடிவாகும் அதேபோல் செட்டன் டூ பிளஸ் கரைசல் ஐதான எண்ணெயோ சேர்க்கின்ற போது ஜெலட்டின் போன்ற வெண்ணிற வில்வடிவு இதற்கு முன்னர் அவதானித்திருந்தோம் ஜெலட்டினஸ் வில்வடிவு என்று சொல்லி ஆகவே அலுமினியம் அதே போல் தோற்றுவிக்கும் ஜட்டினவடிவை தோற்றுவிக்கும் போன்ற வெண்ணிற வில்வடிவு ஐதான எண்ணி ஓச்சில மிக எண்ணி ஓச்சில கரைதான் கரைந்தால் எண்ணூற்ற வரும் மிக எண்ணி ஓச்சில கரையக்கூடியது இது மிகை அமோனியம் ஐதரோக்சைடுல அமோனியம் ஏக்குவசில கரையும் மிகை அமோனியம் ஏக்குவசில கரைந்தால் அங்கே சற்றன் என் பிளஸ் பெறப்படுகின்றது செட்டன் என் பிளஸ் இது மிகையான ஐதான என் கரையும் ஆகவே அங்கு என பெறப்படுகின்றது இது மிகை அமோனியாவிலே கரைந்து நிறமற்ற கரைசல் பெறப்படுகின்றது செட்டன் அமோனியா சிக்கலாக காணப்படும் ஆகவே எங்களுக்கு இந்த ஆரம்ப சேர்வை சிங்கினுடைய காபனி செட்டன் CO3 த்ரீ ஆகும் வெப்பமேற்றுகின்ற போது பெறப்படுகின்ற ஒக்சைடு சட்டன் ஓ அதிலே சி ஓ டு வாயுவும் பெறப்படுகின்றது இங்கு பெறப்படுகின்ற சேர்வை சட்டன் சிஎல் டூ கேர ஊடகத்தில் கேர ஊடகத்தில் எச் டு எஸ் செலுத்துகின்ற போது சட்டன் எஸ் வடிவாகின்றது இது உப்பு கூட்டம் நாளிலே செய்கின்ற ஒரு பரிசோதனை ஆகவே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் அந்த ஏபிசிடியிலிருந்து வரையுமான சேர்வைகளை இனங்கண்டுள்ளோம் அதனை நீங்கள் இப்பொழுது அவதானிக்க முடியும் ஏ சட்டன் சிஓ த்ரீ பி சட்டன் ஆக்சைடு சி சிஓ டூ டி சட்டன் சிஎல் டூ சட்டன் எஸ் எஃப் செட்டன் ஓஎஸ் ஜி செட்டன் ஓ டூ என் அமோனியா சிக்கலாக அமையும் மாணவர்களே இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூன்று கட்டுரை வினாவிலே வந்த ஒரு வினாவை பார்ப்போம் நிறமற்ற வாயு பிஐ நீரில் செலுத்துவதன் மூலம் உண்டாக்கப்பட்ட ஒரு நீர்க்கரைசல் சற்றுடன் சோதனைகள் ஒன்று ரெண்டும் நிறைவேற்றப்பட்டன சோதனைகளும் அவதானிப்புகளும் கீழே தரப்பட்டுள்ளன இப்பொழுது நீங்கள் இந்த அட்டவணையை பார்க்க முடியும் நிறமற்ற வாயு நீரிலே செலுத்துவதன் மூலம் உண்டாக்கப்பட்ட ஒரு கரைசல் நிறமற்ற வாயு என்கின்ற போது நாங்கள் சிஓ டூ எஸ்ஓ டூ ஹெச்டூ எஸ் சிஓ வாயு என்ற நிறைய வாயுக்களை சொல்லலாம் இங்கு நீரிலே கரையும் என்கின்ற போது சிஓ டு நன்றாக கரையும் எஸ்ஓ டு கரையும் எச்டுஎஸ் குறைந்த அளவிலே கரையும் அப்போ இந்த வாயுக்களை நீரிலே கரைச்சு அந்த தாக்கம் சற்றென்ற கரைசலுடன் இந்த தாக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டது முதலாவது சோதனை சொல்லப்படுது அக்கரைசலுடன் அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் ஒரு கரைசல் சேர்க்கப்பட்டது அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு சிறந்த ஒட்சியி ஆகவே அது அந்த கரைந்து வார சேர்வையை ஒற்றியேட்டுகின்றது எங்களுக்கு அந்த கரைசலில் உள்ள வாயுவை ஒற்றியேட்டுகின்றதாக கருத முடியும் ஆகவே ஒரு தெளிந்த பச்சை நிற கரைசல் பெறப்படுகின்றது என்ற அவதானம் கிடைக்கின்றபடியால் அங்கே அந்த வாயு ஒற்றியேற்றப்படுகின்றது பொட்டாசியம் டைக்ரோமேட்டினால் அந்த வாயு என்ன வாயு என்பதை நாங்கள் அடுத்த செய்முறையினூடாக கண்டறிய முடியும் கரைசலுடன் ஓ ஓட்டுவை சேர்த்து இளஞ்சூடாக்கப்பட்ட போது பின்னர் ஒரு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்கப்பட்டது பேரியம் குளோரைட் சேர்க்கப்படைக்க ஐதான எச்சியலில் கரையாத ஒரு வெண்ணிற வில்படிவு பொதுவாக பேரியத்தினுடைய வில்படிவுகள் என்கின்ற போது சிஓ த்ரீ டூ மைனஸ் எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் இதையெல்லாம் மென் அமில மூலிகங்கள் ஆகவே ஐதான அமிலங்களில் கரையும் ஐதான அமிலங்களில் கரையாத எச்என்ஓ த்ரீயிலும் கரையாத ஒரு வீழ்படிவு தான் பேரியம் சல்பேட் ஆகவே இந்த வெண்ணிற படிவு உண்டாக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது என்றால் இங்கு பேரியம் சல்பேட் வெண்ணிற வில்படிவு பெறப்படுகின்றது என கருத முடியும் என்கின்ற போது இந்த சல்பேட்டை உருவாக்குகின்றது இந்த இந்த ஒரு தொழிற்படும் ஆகவே அங்கு வருகின்றது என்று சொன்னால் இந்த கரைசல்ல உள்ள ஒரு கூரை அது ஒற்றி ஆகவே பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட நிறத்தை உருவாக்கணும் அப்ப கந்தகத்தின் ஒரு கூரை தான் இது ஒற்றி ஆகவே கந்தகத்தினுடைய ஒரு கூரை ஒட்சியட்டி பேரியம் சல்பேட் பெறப்படுகின்றது ஆகவே அந்த கந்தகத்தை கொண்ட வாயு தான் இங்கு இருக்க வேண்டும் ஆகவே கந்தகத்தை கொண்ட வாயு என்கின்ற போது நாங்கள் இங்கு எஸ்ஓ டூவை குறிப்பிட முடியும் ஆகவே கரைசலுடன் அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டின் ஒரு கரைசல் சேர்க்கப்பட்டது அதனுடைய நிறத்தை நீக்குகின்றது ஒட்சியடி எஸ்ஓ டூ எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸாக ஒட்சி எட்டப்படும் ஆகவே சிஆர் த்ரீ பிளஸ் பெறப்படுகின்றது அந்த சிஆர் த்ரீ பிளஸ் பயிற்ச நிறமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த நிறமற்ற வாயு என்பது எங்களுக்கு தெரிய வருகின்றது யார் எஸ்ஓ டூ அந்த எஸ்ஓ டூ வாயு தான் இங்கு காணப்படுகின்றது வாயு பி யை சொல்லப்படுது வாயு பி எஸ் சோதனைகள் ஒன்றிலும் ரெண்டிலும் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக அதாவது எஸ்ஓ டூ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடு நிகழ்த்துகின்ற தாக்கங்களை பொட்டாஸ் எச் உடன் நிகழ்த்துகின்ற தாக்கங்களையும் அவதானிப்போம் இப்பொழுது மூன்றாவது வினாவாக கரசல் சட்டினூடாக வாயுக்கு இன்னொரு வாயு அந்த கரைசலினூடாக இன்னொரு வாயுவை செலுத்துகின்றோம் செலுத்தும் போது வெளிறிய மஞ்சள் வெள்ளியாக காணப்படக்கூடிய கலங்கள் தன்மை கிடைக்கின்றது வாயு கியூவை இனங்காண்க இத்தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகள் கேட்கப்படுது இப்பொழுது நாங்கள் அந்த முதல் இரு வினாவுக்கும் ஆன விழையை அவதானிப்போம் ஒன்றிலும் இரண்டிலும் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு இங்கு இனம் காணப்பட்ட வாயு SO2 டூ அந்த SO2 வாயு எஸ்ஓஃபோ டூ மைனஸ் அயன்களாக ஒற்றி ஆகவே சி ஆர் த்ரீ அங்கு எங்களுக்கு பச்சை நிறமாக காணப்பட்டது இரண்டாவது தாக்கத்திலே SO2 வாயு ஐதரசன் பெராக்சைடுடன் தாக்கமடைந்து எச் டூ எஸ்ஓ ஃபோராக ஆகவே SO2 டூ ஒற்றியப்படுகின்றது அடுத்த வினாவிலே கரைசல் சற்றின் வாயு கியூ கரைசல் சற்றிலே கரைக்கப்பட்டது வாயு கியூ கேட்கப்படுகின்றது அந்த கியூ வாயு தான் இங்கு வெண்ணிற கலங்கள் மஞ்சள் நிற அல்ல வெண்ணிற கலங்களாக கந்தக வீழ்வடிவு பெறப்படும் கந்தக வீழ்வடிவு தான் இந்த வெண்ணிற கலங்கள் அல்லது கலங்கள் தன் வெளிரிய மஞ்சள் கலங்களாக காணப்படுகின்றது ஆகவே கந்தக வீழ்வடிவு பெறப்படுகின்றது ஆகவே இதில் இருக்கிற பிளஸ் போர் உள்ள கந்தகம் பூச்சிய நிலைக்கு தாழ்த்தப்படுது எச் டு எஸ்ல இருக்கப்பறம் மைனஸ் டூவில இருக்கிற கந்தகம் பூச்சிய நிலைக்கு ஒற்றி எட்டப்படுகிறது ஆகவே இங்கு கந்தகம் எஸ் ஒட்சியாகவும் இவர் தாழ்த்தியாக தொழிற்படுகிறது ப்ளஸ் ஃபோர்ல இருக்கிற எஸோ டூ தாழ்த்தப்பட்டு பூச்சியத்துக்கு புறப்படுகின்றது இரசாயன கணித்தல்கள் தொடர்பான ஒரு வினாவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த வினா சட்டன்னுடன் மாசுக்களை கொண்ட ஐம்பத்தைந்து கிராம் துன்பம் மாதிரியுடன் தாக்கம் அடைவதற்கு ஒன்று தசம் ஒன்று எட்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ்ரீ அடர்த்தியும் முப்பத்தி வீத திணிவு சதவீதத்தினையும் உடைய ஏசிஎல்லின் நூற்றி இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் கியூப் தேவைப்பட்டது எனின் சர்டெனின் திணிவு சதவீதம் கேட்கப்படுகின்றது அப்ப மாசுக்களை கொண்ட ஐம்பத்தைந்து கிராம் துன்பம் ஐம்பத்தைந்து கிராம் துன்பத்துல சற்றன் இருக்கு என்று சொல்லப்படுது இந்த சற்றனுடன் நாங்கள் ஏச்சிஎல்லாலே தாக்கமடைய செய்கின்றோம் ஆகவே அந்த ஏச்சிஎல் சற்றனுடன் தாக்கமடைந்து அந்த ஏச்சிஎல்லை வைத்து நாங்கள் இந்த சற்றனுடைய திணிவை கணிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி திணிவு சதவீதம் இங்கு ஏச்சியலுடைய தூய்மையின் சதவீதம் அல்ல திணிவு சதவீதம் தரப்பட்டிருக்கு முப்பத்தைந்து வீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய அடர்த்தி ஒன்று தசம் ஒன்று எட்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று தரப்படுகின்றது இந்த இவ்வளவு இந்த அமைப்பை உடைய நூற்றி இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் கியூப் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த எச்சியலை பயன்படுத்தி நாங்கள் இந்த சட்டெண்ணை தாக்கமடைய செய்து அதனை நியமிக்க வேண்டும் எங்களுக்கு ஏசியலினுடைய மூல காணிக்கப்பட வேண்டும் தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலே ஒரு ஆய்வுக்கூடத்திலே இருக்கின்ற ஒரு வர்த்தக அமிலத்தினுடைய லேபிளிலே காணப்படுகின்ற விடயங்கள்லாம் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த அமிலத்தினுடைய செறிவை துணிதல் வேண்டும் செறிவை துணிந்து அந்த செறிவின் அடிப்படையிலே தான் நாங்கள் அங்கு மூல கணிக்க முடியும் ஆகவே நாங்கள் இந்த கணித்தல் படிமுறைக்கு செல்வோம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வினா மேலே காட்டப்படுகின்றது இந்த தரவின் அடிப்படையில் முதலாவது ஏச்சியலினுடைய அடர்த்தி தரப்படுகின்றது நாங்கள் ஏச்சியலினுடைய செறிவை கணிக்க போகின்றோம் ஆகவே ஆயிரம் சென்டிமீட்டர் கியூபிக்குரிய திணிவை கணிக்கின்றோம் சரிவு ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கின்ற மூளை காணிக்க வேண்டும் ஆகவே ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் கரைசலினுடைய திணிவு ஆயிரத்தி நூற்றி எண்பதாக அமைகின்றது கரைசலின் திணிவு சதவீதம் என்பது எங்களுக்கு தரவு தரப்பட்டிருக்கின்ற நூறு கிராம் கரைசலை எடுக்கின்ற போது அந்த நூறு கிராம் கரைசலிலே எச்சிஎல் திணிவு முப்பத்தி ஐந்தாக சொல்லப்படுகின்றது அது தரவு இந்த வினாவினுடைய தரவு ஆகவே நாங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது கிராம் கரைசலை இங்கு பெற்றிருக்கின்றோம் அந்த ஆயிரத்தி நூற்றி எண்பது கிராம் கரைசலிலே எவ்வளவு எச்சியல் இருக்கின்றது என்பதுதான் இந்த படிமுறையினுடைய நோக்கம் அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பது கிராமிலே எவ்வளவு எச்சியல் உள்ளது நூறு கிராமிலே முப்பத்தைந்து கிராம் காணப்படும் ஆயின் நூறு கிராமிலே முப்பத்தைந்து கிராம் காணப்படும் ஆயின் ஆயிரத்தி நூற்றி எண்பது கிராமிலே எவ்வளவு எச்சியல் காணப்படுகின்றது இதை நாங்கள் கணிக்கின்ற போது எங்களுக்கு அதற்கான பெருமானம் கிடைக்கும் நாங்கள் இங்கு சுருக்கவில்லை அடுத்த படிமுறையில் பார்ப்போம் ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் கரைசலில் உள்ள எச்சியலின் திணிவு அந்த எச்சியலினுடைய திணிவை அவருடைய மூலர் திணிவால் வகுக்க வேண்டும் மூலர் திணிவால் வகுக்கின்ற போது எங்களுக்கு மூல் பெறப்படுகின்றது அதாவது ஆயிரம் சென்டிமீட்டர் கியூப் கரைசலிலே உள்ள மூல் பெறப்படுகின்றது ஆயிரம் சென்டிமீட்டர் கரைசலிலே உள்ள தான் அந்த கரைசலினுடைய செறிவாக அமையும் இப்பொழுது நாங்கள் தரப்பட்ட தரவுகளை வைத்து இந்த எச்சியலினுடைய செறிவை துணிந்துள்ளோம் இனி ஏச்சியலுக்கும் சற்றெண்ணுக்கும் இடையிலான தாக்கத்தை இப்பொழுது கருதுவோம் ஆகவே அங்கு சட்டன் சிஎல் டூவும் ஐதரசன் வாயுவும் பெறப்படுகின்றது பீசமான விகிதங்களின்படி தாக்கம் நடைபெறுகின்றது சட்டனுக்கு ஏச்சியல் தேவைப்பட்ட ஏச்சியலின் எண்ணிக்கை கணிக்கின்றோம் செறிவு தர கனவளவு அவளது மூலாக கணிக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு ஒன்று தசம் ஐந்து மூல் பயன்படுத்தப்படுகின்றது தேவைப்பட்ட ஏச்சியலின் மூல எண்ணிக்கை ஒன்று தசம் ஐந்து ஆகவே இந்த திண்மத்திலே உள்ள சற்றனின் எண்ணிக்கை அவருடைய அரைப்பங்கு ஆகவே ஒன்று தசம் ஐந்தின் கீழ் ரெண்டு அடுத்து சற்றனின் திணிவை கணிக்கின்றோம் மூல்தர மூலர் திணிவு கிராம் மூல் மைனஸ் ஒன் அவருடைய மூலர் திணிவு கிராம் மூல் மைனஸ் ஒன் ஆகவே எங்களுக்கு நாற்பத்தி ஏழு தசம் ஆறு ரெண்டு ஐந்து கிராம் சற்றன் பெறப்படுகின்றது மொத்த திணிவு ஐம்பத்தைந்து கிராம் ஆக இருக்கின்ற போது அவருடைய நாற்பத்தி ஏழு தசம் ஆறு ரெண்டு ஐந்து கிராம் சற்றன் அந்த திண்ம மாசுலே காணப்படுகிற திண்மத்திலே காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் சதவீதத்தை துணிகின்றோம் எங்களுக்கு எண்பத்தி ஆறு தசம் ஐந்து ஒன்பது வீதமாக அமைகின்றது அப்ப சற்றனுடன் மாசுக்களை கொண்ட திண்மம் என்று சொல்லப்பட்டது அந்த மாசுக்களை கொண்ட திண்மத்திலே சற்றனுடைய திணிவு நாற்பத்தி ஏழு தசம் ஆறு ரெண்டு ஐந்து கிராம் ஆகவே நாங்கள் இங்கு சற்றனுடைய திணிவு சதவீதத்தை கணிக்க முடியும் பொதுவாக ஆய்வுகூடங்களில் இந்த வர்த்தக அமிலங்கள் பெறப்படுகின்ற போது அந்த வர்த்தக அமிலங்களுடைய லேபிள் அவற்றினுடைய திணிவு சதவீதம் அல்லது தூய்மையின் சதவீதம் என்று சொல்ல முடியும் அவற்றின் அடர்த்திகள் குறிக்கப்பட்டே பெறப்படுகின்றன அந்த அடர்த்திகளை அந்த தரவுகளை பயன்படுத்தி அந்த அமிலங்களுக்குடைய ஆய்வுகூட செறிவுகளை நாங்கள் துணிதல் வேண்டும் எனவே இங்கு நாங்கள் அந்த செறிவை துணிந்து அதிலிருந்து அந்த தாக்கத்துக்கான மூலன்னிக்கை காணித்துள்ளோம் அடுத்து மாணவர்களே என்னொரு வினா இந்த வினாவை அவதானியங்கள் சி ஃபோர் ஹெச் எயிட் சி ஃபோர் ஹெச் டென் வாயுக்களின் ரெண்டு தசம் எட்டு ஆறு கிராம் கலவையானது மிகை ஆக்சிஜனுடன் தகனம் செய்யப்பட்ட போது எட்டு தசம் எட்டு கிராம் ஓ டூ வாயுவினையும் நாலு தசம் ஒன்று நாலு கிராம் எச் ஓ வாயுவினையும் எனின் சி போின் திணிவு சதவீதத்தினை கணிக்க என்று இந்த வினாவை பார்க்கின்றோம் ஐதரோ கார்பன் எனும் ஐதரோ கார்பன் அடைந்து சிஓ டூ நீரையும் கொடுக்கின்றது இந்த ரெண்டும் தகனமடைந்து வருகின்ற மொத்த சிஓ டூ அவற்றுக்கான திணிவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன இந்த பரிசோதனையில் புறப்படுகின்ற மொத்த சிஓ டூ எட்டு தசம் எட்டு கிராம் மொத்த நீர் நாலு தசம் ஒன்று நாலு கிராம் இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு சிஓ டூவிலே உள்ள மூல எண்ணிக்கையை கணிக்கின்றோம் சிஓ டூவுக்கான மூல எண்ணிக்கை ஆகவே எட்டு தசம் எட்டு கிராமை அவருடைய மூலர் திணிவு நாற்பத்தி நாலு தசம் நாற்பத்தி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன்னால் வகுக்கின்ற போது சிஓ டூவினுடைய மூல் சைவதசம் இரண்டாகவும் திணிவு நாலு தசம் ஒன்று நாளை அவருடைய நீருடைய மூலர் திணிவு பதினெட்டு கிராம் ஒன் நாள் வகுக்கின்ற போது நீரினுடைய மூல் சைவதசம் மூலாகவும் அமைகின்றது ஆகவே இங்கு மொத்த நீர் சைவரசம் டெண்டு மூல் மொத்த சிஓ டூ சைவதசம் எங்களுக்கு தெரியும் இந்த சிஓ டூவிலே உள்ள காபனின் மொத்த மூல எண்ணிக்கை சைவதசம் தண்டு ஏனென்றால் இந்த ஒவ்வொரு சேர்வையிலே உள்ள காபன் மொத்த மூலன்னிக்கைக்கு சமனாக இருக்கும் அதே போல் இந்த மூலக்கூறிலே இருக்கின்ற மொத்த இரண்டு மடங்காக காணப்படும் ஆகவே சைவதசம் சைவதம் மூன்று என்கின்ற போது ஐதரசனின் மூலன்னிக்கை சைவதசம் நாலு ஆறாகவும் காபனின் மூலன்னிக்கை சைவதசம் ரெண்டாகவும் காணப்படும் சைவதசம் ரெண்டு ஆகவும் காணப்படும் இப்பொழுது நாங்கள் இந்த சி போர் எச் ஐ எக்ஸ் மூல் என நாங்கள் கருதி இருந்தோம் சி போர் எச் டென் மூல் என கருதி இருந்தோம் நாங்கள் இந்த எக்ஸ் ஒய் சார்பாக ஒரு கோவையை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் காபன் எக்ஸ் மூல் என்கின்ற போது அதில் இருக்கின்ற காபன் நாலு எக்ஸ் ஆகவும் சி ஃபோர் என்கின்ற போது காபன் நாலாகவும் சி போர் எச் டென்னில் இருக்கின்ற காபன் ஃபோர் ஆகவும் காணப்படும் ஆகவே இவற்றினுடைய மொத்த மூல்கள் தான் எங்களுக்கு சைவதசம் இரண்டு மூல்கள் இரண்டு சேவைகளிலும் உள்ள காபனின் ஆகவே நாங்கள் அந்த சமன்பாட்டை இரண்டாலே பெருக்கின்றோம் எட்டு எக்ஸ் எட்டு ஒய் சமன் சைவதசம் நாலு மூல் அதே போல் எண்ணிக்கை கணித்திருந்தோம் ஹெச் உள்ள இரண்டு மடங்கார மூல் ஐதரசனின் மூலெண்ணிக்கை சமன் சைவதசம் நாலு ஆர் ஆகவே அதை நாங்கள் இங்கு இவரில் இருக்கின்றது 8X நாலு மடங்கு இருக்கும் ஆனால் அதில் நீரில் ரெண்டு மடங்கு இருக்கக்கூடிய ஹெட்எக்ஸ் இது ஐந்து முல் ஆகவே 10Y சமன் அஞ்செக்ஸ் ஹெட்எக்ஸக 10Y சமன் சைவதசம் நாலு ஆறு மூல என்ன கணிக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் மூன்றாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாட்டை சுருக்குவதன் ஊடாக ரெண்டு வைசமன் சைவதசம் ஆறு மூல் ஆகவே வை சைவதை மூன்று மூல என கணிக்கணும் ஆகவே சி ஃபோர் எச் டைன் சைவதம் சைபர் மூண்டு மூலாகவும் சி ஃபோர் எச் எயிட் சைபர்தசம் சைபர் டெண்டு மூலாகவும் காணப்படுகின்றது சி ஃபோர் டென் சைவதசம் சைபர் மூண்டு மூல் பியூட்டின் சைவதசம் சைபர் மூல் இவற்றினுடைய மூளை அடிப்படையாக கொண்டு இங்கு சி ஃபோர் எச் எயிட்டின் திணிவை கணிக்கின்றோம் சைவதசம் சைவர் ரெண்டு மூல் அவருடைய மூல திணிவு ஐம்பத்தாறு ஆகவே எங்களுக்கு திணிவு பெறப்படுகின்றது ஒன்று தசம் ஒன்று ரெண்டு கிராம் எனவே சி ஃபோர் எச் எயிட்டின் திணிவு சதவீதத்தை துணிகின்றோம் ரெண்டு தசம் எட்டு ஆறின் மீது ஒன்று தசம் ஒன்று ரெண்டு தர நூறு ஆகவே முப்பத்தி ஒம்பது தசம் ஒரு வீதம் அதேபோல் சி ஃபோர் எச் டென்னுடைய திணிவு சதவீதம் அறுபது தசம் எட்டாக அமைகின்றது ஆகவே மாணவர்களே இந்த கலவையில் உள்ள சி ஃபோர் எச் எயிட் சி ஃபோர் எச் டென்னுடைய திணிவு சதவீதங்களை இவ்வாறு துணிய முடியும் நல்லது மாணவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை